அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பிரிக்கவே முடியாது. இனிமேல் உங்களை யாருனாலும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. மனதளவில் பிரிந்து ஒன்றாக வாழக்கூடிய நபர்களின் மனதை ஒற்றுமையாக்கக்கூடிய ஒரு வசிய மந்திரம் இது. ஒருதலை பட்சமாக நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா அந்த நபர் உங்களிடம் வந்து சேர்ந்து அன்புடனும் ஆசையுடனும் பழக வைக்கக்கூடிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நாங்கள் சொல்கிற டைமில் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக தான் கிடைக்கும். பெண்கள் கூட இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். ஆண் பெண் வரிசையத்திற்கு உரியது, நிரந்தர வரிசையத்திற்கு உரியது, டெம்பரவரிலாம் எதுவும் கிடையாது. நிரந்தர வசியம் வேணும்னாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. பைரவி மாதங்கியோட மந்திரம் நிச்சயமாக உங்களை இந்த மந்திரம் கைவிடாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ருத்ராட்சம் மாலை அல்லது ஸ்படிக மாலை யூஸ் பண்ணலாம் ஜபம் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் ஸ்படிக மாலை யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. அது வந்து வசிய சக்தியை அதிகரிக்கும். ஒரு தடவை பண்ணிங்கனாக்கா 10 தடவை பண்ணுறதுக்கு உண்டான பலனை உங்களுக்கு தரும். அதுக்கு மேலே கூட தரும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்தளவுக்கு சக்தி ஸ்படிக மாலைக்கும் உண்டு, ருத்ராட்ச மாலைக்கும் உண்டு. இன்னும் ஒரிஜினல் மாலையாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து கிழக்கு மேற்கு திசை நோக்கி அமர்ந்து பண்ணலாம், வடக்கு திசை நோக்கி கூட உட்காந்து பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க. 540 தடவை பண்ணணும். வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஆனால் காலையில் குளிச்சுட்டு பண்ணுங்கள் போதும். மனம் சுத்தமாக இருந்தால் போதும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். ஒரே தடவையில் பண்ணி முடிச்சுருங்க 540 தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் நாள் முழுக்க கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. என்ன பவர் அதிகம் இந்த மந்திரத்துக்கு. 540 தடவை பண்ணாலே போதும், ரிசல்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணினாக்கா நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிகவும் பழமையான மந்திரம் என்பதால் முதல் தடவை பண்ணும்போது மாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை நாங்கள் சொன்ன மறுபடி நீங்கள் மன சுத்தியோடு முழு நம்பிக்கை ஈடுபாடோடு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு அந்த நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். வெற்றி உங்களை தேடி ஓடி வரும். இதில் துளியும் சந்தேகம் இருக்கக்கூடாது, முழு நம்பிக்கை தான் இருக்கணும். பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. இப்போது இதற்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எளிமையான மந்திரம், ஆனால் சக்தி மிக அதிகம். ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் பைரவி மாதங்கி. பெயர் சேர்த்துக்கோங்க, மமாவசம் குரு குரு ஸ்வாஹா. 540 தடவை, அதுக்கு மேலே கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.